அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்டேஜை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. முதல்ல மொத்தமே 5 சேர் தான், அதனால் ரொம்ப நேரம் பேச மாட்டானுங்கன்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சு உண்மையிலே கனத்து போயிடும். உண்மையான படம், உணர்ச்சி பூர்வமான படம். இந்த கருத்து, ஆழமான வலி, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை, நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலை, அரசியல் இருக்கிற சூழ்நிலையில், அரசாங்கம் இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் இது. அதனால் ரம்யாகிருஷ்ண பாகுபலியில் அந்த குழந்தையை காப்பாற்றுற மாதிரி ஊடக நண்பர்கள் இதை தங்கள் குழந்தையாக எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும்னு உங்களை தலந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, என்னை இந்த படத்துக்கு நடிகை கூப்பிட்டாங்க. யாருன்னா நயன்தாரா இருக்காங்க, ஆஹா சூப்பர் அப்படின்ற. அப்புறம் யார் கேமராமேன்னா ஓம் பிரகாஷ், அடரா காஷ்மீரா சூப்பராக எடுக்க போகிறான் அப்படின்லாம் போய் லொக்கேஷனுக்கு போனால் ஒட்டவையில் சுற்றி தூரத்துக்கு கூட மரம் கிடையாது. அங்கே ஒரு சும்மா ஒரு டென்ட்டை போட்டு உக்காந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டு. வெயில்னா வெயில், கொடுமையான வெயில். மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்ற ஒரு வேதனை. நம்ம சினிமாவில் இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சிட்டோம். ஆனால் அந்த மக்கள் வேதனை அன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி போய் டைரக்டரை போய் பார்க்கணும், முறை இல்லையா? ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. சார் வணக்கம் சார், நான் தான் ராம்தாஸ் சார். உங்களுக்கு தெரியும் சார், 1000 பூக்கள் மட்டும் டைட்டில் வச்சிங்க அப்படின்னா. அப்போ 86 நான் வச்ச டைட்டிலுக்கு தான் என்னை நடிக்க கூப்பிட்டுருக்காரு. 31 வருஷம் கழிச்சு அதுக்கே நன்றி. ஏன்னா அது மாவோடைய கொட்டேஷன். இவருடைய சிந்தனைகள் பூரா அப்படி தான் இருக்குது. பேச்சுவாக்கில், அந்த படத்தில் இருக்கிற டைலாக்கு, அதெல்லாம் டைலாக்குன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றும் சாட்டடி தான். இது ஒரு உதாரணம் தான். இப்போ டீசரில் இருக்கிற ஒரு டைலாக் வந்து ஒரு சாம்பிள் தான். இதையும் மீறி ஆழமான அர்த்தமான வரிகளுக்கு சொந்தக்காரன் கோபி. நல்லா மக்களாக செய்துட்டு சும்மா கலரை தூக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே ஹெட்ஸ் அப். நான் எனக்கு போகிற இடத்துலலாம், நான் படத்தில் நடிக்க போகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, எல்லா இடத்துக்கும் இந்த படத்துக்கு PR நான் தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படம், நீங்கள்லாம் சேர்ந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு படம், மக்களுக்கு போய் சேரணும். இதை இந்த கதையை கேட்டு சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க ஒத்துக்கிட்டது அவங்களுடைய பெருந்தன்மை, ரசிப்பு தன்மை. அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. இதை தயாரித்த ராஜேஷுக்கும், எங்களெல்லாம் அப்படி சொந்தக்கார மாதிரி பார்த்துக்கிட்ட சவுந்தருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வெற்றி பெறணும். கோபி வந்து மிகச்சிறந்த இயக்குனராக, ஒரு புரட்சிகரமான இயக்குனராக வரணும். அவன் அடிக்கடி சொல்லுவான் ஷூட்டிங் டைமில், சார் இந்த படத்தில் இருக்கிறத வந்து நான் வெளியில் சொன்னேன், என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ தான் கார்ட்டூனுக்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க படம். அந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள ஒரு படம் இது. அதனால் நீங்களாம் இருந்து இதை நல்ல விதமாக மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல அறிவாளி, நல்ல உணர்ச்சிகரமான போராளி, உழைப்பாளி. உங்களுடைய ஆதரவு அவருக்கு தேவைன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறம் படத்தை பற்றி சொல்லணும்னா, வாகை சுடுவா படத்துக்கு அப்புறம் நான் பண்ணுற ஒரு யதார்த்த சினிமான்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சினிமாவை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்த ப்ரொடியூசர் ராஜேஷ்க்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் கோபி சாருக்கும், பட் கோ டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். ஏன்னா நிறைய டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, நிறைய காமெடி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமு முதல் படமே என்னை சீரியஸாக நடிக்க வச்சுட்டாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு காமெடி தான். ஏன்னா என்கிட்ட சொல்லும்போது கோபிநாயனர் சார் சொன்னார், நீங்கள் ஒரு கேரக்டர் இதில் பண்ணுறீங்க, சின்ன கேரக்டர் தான், அது கொஞ்சம் சீரியஸாக பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இந்த ஸ்கிரிப்டு சொன்னார், ஓரளவு சின்னதாக சொன்னார். என்னை ஸ்கிரிப்டை விட சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போவே என்ன சார் என்ன போய் இப்படி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், நாகேஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் சீரியஸாக தான் பண்ணார், செகண்ட் படம் தான் காமெடி பண்ணார். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் வாங்க, உங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக சீரியஸ் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன உடனே எனக்கு அவர் சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் நிறைய படங்கள், எனக்கு இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய படங்களில் கூப்பிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நம்ம பண்ணால், சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக சின்னத்திரையில் ட்ராவல் பண்ணியாச்சு. நான் சிவகார்த்தி எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம்.
இந்த 8 வருஷம் போராட்ட சின்னத்திரை போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சினிமாவில் முதல் முறையாக வெள்ளித்திரைக்கு வரோம் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு திரைப்படத்தில் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நிறைய சின்ன படங்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ சார் சொல்லும் போது எனக்கு இந்த படத்தில் நடித்தே தீரும், அவர் சொன்ன விதம் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் நடித்தால் தான் நம்ம நினச்ச எய்ம் நமக்கு கிடைக்கும், நம்முடைய லைஃப் நம்ம ஒரு லைஃப் நினச்சிருந்தேன் நான், அந்த லைஃப் இதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த கேரக்டர் நான் பண்ணேன், அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன், வேறு எதுவுமே பண்ணலை. இதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பயங்கரமாக நடித்து நடித்து காட்டுவார். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். எனக்கு எல்லாருமே வந்து எல்லா டெக்னீஷியனும் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னொன்று சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரேமிங்கே வந்து ஃபஸ்ட்டு என்னோடய முகம் என்னோடய கேமரா ஒளிப்பதிவு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஓம் பிரகாஷ் சார். அவரோட ஒளிப்பதிவில் முத முறையாக என்னோடய ஃபேஸ் வந்து பதியுது அப்படின் போது அது உண்மையிலே நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வச்சு எடுத்துட்டாரு சாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து எனக்கு ஒரு இடத்துல ஷாட் வச்சார். அப்போ எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ளே அதான் நினச்சேன், இவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாக வச்சு எடுத்திருக்காரு, இவரோட ஒளிப்பதிவில் முத முறையாக நம்மளோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு உண்மையிலே. அப்போ நான் கோபி சார் தான் நான் நினச்சேன், இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இது உண்மையிலே நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த இதை நம்ம பயன்படுத்தி வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதில் நிறைய ஆர்டிஸ்டுகளாக இருக்காங்க அண்ணெல்லாம், இவங்கெல்லாம் இவங்க கூடலாம் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பாக்கியம். இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ்லாம் லைவில் பார்க்க வேண்டிய ஒரு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, அதுவே மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஐயா படம் பார்த்துட்டு அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தேன் நான், எல்லா படமும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பேன், அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் நேரில் பார்ப்போமா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் நான். ஆனால் அவங்க கூடவே நடிப்பேனா அப்படின்னு நான் நினச்சே பார்த்தது கிடையாது. அதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே நடிப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெடிக்கேஷனெல்லாம் நான் நேரில் பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது. அவங்களுடைய ஆக்டிங்கு, அவங்க எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எப்படி போன்ற ஜாம்பவான நடிகரும் கூடலாம் இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். இந்த படத்தில் சின்ன ரோல் பண்ணாலும் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டும் போது எனக்கு உண்மையிலேயே என்னோடய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஊதியம் கிடச்சிருக்குது. நிறைய கஷ்டப்பட்டோம் வெயிலில் எல்லாருமே, நானே ஒரு சீனில் மழைக்கு அடிச்செல்லாம் விழுந்தேன். ஸ்ட்ரக்சரில் எல்லாம் ஷூட்டிங்காக வச்ச ஆம்புலன்ஸில் என்ன கூப்பிட்டு போய் படுக்க வச்சு எனக்கு அப்புறம் ஃபேனெல்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டம் இருந்தது. அந்த மாதிரி ஷூட்டிங் அப்படி போச்சு, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சோம், நான் மட்டும் இல்லை. நாங்களும் நடிச்சுட்டு வந்து ஓரமாக உட்காந்துருவோம், ஒரு மர நேழில் நின்றுடுவோம். ஆனால் டெக்னீஷியன் வந்து அவங்க கண்டிப்பாக ஓரமாக வரவே முடியாது, அவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் அவ்வளோ ஒரு கடுமையான வெயில் நாங்கள் ஷூட் போகும்போது, அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அந்த ஒர்க்குக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்குது கண்டிப்பாக. இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்னோடய முதல் திரைப்படத்துலேயே நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சந்திக்கிறதுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இதுக்கு வந்து நான் கோபி சாருக்கும் நம்ம கேஜேஆர் நம்ம ராஜேஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே சார் எனக்கு நீங்கள் வாழ்க்கை தான் கொடுத்துருக்கீங்க, வாய்ப்புன்னு நான் நினைக்க மாட்டேன், இது என்னோடய வாழ்க்கையை அப்படி தான் நினைப்பேன். என்னுடைய வாழ்க்கையை இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் ஆரம்பிச்சிருக்குதுன்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன், எல்லா நடிகர் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நெஞ்சான நன்றி. அவங்க பொற்பாதங்களில் விழுந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பத்திரிகையாளர்களால், அதாவது எந்த இயக்குநருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. பத்திரிகையாளர்களால் கிடைத்த வாய்ப்பு இது. ஏன்னா என்னை வந்து அவங்க தான் அடையாளப்படுத்துகிறாங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நேர்ந்திருக்குது, கேட்க யாருமே இல்லை அப்படின்றது வந்து பத்திரிக்கையின் வழியாக செய்தியாகும் பொழுது அது பல்வேறு கலைஞர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அந்த பல்வேறு கலைஞர்களில் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யறதா சொன்னாங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதனுடைய விளைவு தான் இந்த படம். ரொம்ப சிரமத்தில் இருந்தபோது தான் நான் வந்து சர்குணம் சார் ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு இருப்பேன். அடிக்கடி போயிட்டு இருக்கும்போது தான் சௌந்தர் சார் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. சௌந்தர் சார்கிட்ட தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் நான் நிறைய பேர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதை வந்து ஒரு ஆவணப்படம் மாதிரி இருக்குது, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்கான எந்த விஷயமும் இதுக்குள்ளே இல்லை,
இது எப்படிப்பா படம் பண்ணுறது, இந்த பிரச்சனைலாம் யாருப்பா பார்க்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து என்னை நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணாங்க. கதை கேட்பாங்க, ஒரு 10 நாள் டைம் கூட யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கதையை கேட்ட உடனே இதை படம் பண்ணோன்ற ஒரு மிகப்பெரிய ஆவலையும் உத்வேகத்தையும் எனக்கு வந்து என்னை விட அதிகமாக ஏற்படுத்தினது யாருன்னா சௌந்தர் சார் தான். சௌந்தர் சார் வந்து சர்வன சார் ஆஃபீஸில் சர்வன சாருடைய நண்பர், இயக்குனர் சர்வன சாருடைய நண்பர். அதுக்கப்புறம் அவர் தான் என்னை வந்து ராஜேஷ் சார் கிட்டே வந்து அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒரு கதை வார்த்தை வச்சுருக்கிறான், நீ வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ராஜேஷ் சார் வந்து இந்த கதையை கேட்டார். அவர் ஒரு 5 நிமிஷம் தான் கேட்குறார். ஆனால் நான் யார் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லேவங்க நயந்திரம் மேடம் ஆஃபீஸ் தான் வந்திருக்கிறேன்னா எனக்கு தெரியாது. உடனே ராஜேஷ்வர் கதையை கேட்ட உடனே என்ன சொன்னார்னா, ஒரு 5 நிமிஷத்தை கேட்டு, இல்லை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒருத்தர் வருவாங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா. சரி யாரும் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். உட்காந்து நயந்திரம் மேடம் வந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், இந்த ஆஃபீஸ்க்கு நயந்திரம் மேடமும் வராங்க உள்ளது அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் சார் அவங்களும் தான் கதை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே கதை கேட்க ஆரம்பித்து அடுத்த 5-6 நிமிஷமே முடிவு எடுத்துட்டாங்க. இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த இடங்களில் பண்ணலாம், யார் இதில் நடிக்கணும், எப்படி எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க தொடர்ந்து அவங்க என் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மற்ற ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நான் கதை சொல்லும்போது, ஆர்டிஸ்ட்கிட்ட கதை சொல்லும்போது அவங்கக்கிட்ட ஒரு அச்சத்தை பார்க்க முடிஞ்சது இல்லை. இந்த படம் இந்த கதையை இவங்ககிட்ட சொல்லும்பொழுது ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக கேட்டாங்க. இந்த படம் என்னன்ற ஆவலோடு இருந்ததை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்பிக்கை வருது. கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன்ற ஒரு ஃபீல் என்னால் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கதை ஒரு 12 மணிக்கு கேட்குறாங்க, 3 மணிக்கெலாம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா சூழலும் உருவாச்சு. ஏன்னா நான் வரக்கூடாது அப்படின்றதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு இருந்துச்சு அந்த எண்ணங்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மேடம் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், இந்த படம் எடுத்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியும் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தராங்க. ராஜேஷ் சார் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முதலாளிகள் கிடையாது. ஆனால் ராஜேஷ் சாருக்கு இருக்கிற சமூக அக்கறை ரொம்ப முக்கியமானது. அதை ஷூட்டிங்கில் இப்போ சார் சொன்ன மாதிரி தான், அண்ணன் சொன்னார் இல்லைங்களா டேரக்டர் ராமதாஸ் அண்ணா, அவர் மாதிரி தான். அவர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல வந்து ராஜேஷ் சார் மாதிரி, அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்த புதிய இயக்குநர்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அவர். அதாவது வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு மலையாள மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார். ரொம்ப அவ்வளோ நெருக்கமான ஒரு நண்பராக இருப்பார். அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து இது பண்ணுவார். நான் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. நான் எனக்கு அவர் கூட பழகிறது விதமே, நாம் ஒரு வித சில நேரங்களில் நம்ம உணர்ச்சிவசப்பட்டு பேசணும்னா கூட அவர் என்ன பண்ணுவார்னா, அது அதுக்கப்புறம் நான் அப்புறமா வந்து அதை சரிப்படுத்துவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நம்மளுக்கு வேணும், ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்றது தான் எனக்கு நான் நினைக்கிறேன். இந்த சூழலில் இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓம் பிரகாஷாருக்கு தான் அந்த கதையை சொல்கிறோம், இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் கதை கேட்டவுடனே இதை போயிடலாம் நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு காட்டு தீம் மாதிரி இந்த விஷயம் நடக்குது. எனக்கே இந்த இது ஒரு கற்பனையாக இல்லை வந்து உண்மையாகவே நான் இப்படி நடந்துருமா இது அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக சினிமா போகிறேன். அப்போ இது நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் வந்து ஏன் உருவாச்சு அப்படின்னா, என்ன மாதிரியே சமூக அக்கறையோடு தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ ஓம் பிரகாஷ் சார்கிட்ட நாங்கள் பேசும்போதெல்லாம் ஒரு கதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம்னா, அன்னைக்கு நாட்டு நடப்புகளை பற்றி நாங்கள் அதிகமாக 2-3 மணி நேரம் பேசுவோம். அதே மாதிரி தான் ஒரு அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து அண்ணன் இயக்குனர் ராமதாசன் தருவார். அவர் 24 மணி நேரம் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அவர் சொல்லிகிட்டே இருப்பார், இல்லை இது இப்படி பண்ணு அது அப்படி பண்ணு, ஏன்னா ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுற அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிற ஒரு நடிகர் மாதிரிலாம் அவங்க இருக்குல்ல. எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனைக்கு போயிட்டோம், அந்த பிரச்சனையை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையை உருவாச்சு. பல்வேறு நபர்களுடைய, தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடும் சலிப்பே கிடையாது. ஏன்னா அங்கே கோபப்படுறதுக்கோ டயர்டாகிறதுக்கோ 1008 காரணங்கள் இருந்து. வெயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாவட்டங்களோட அதிகமான வெயில் அங்கே இருந்து. டெய்லி ஒரு ஆள் மயக்கணிஞ்சு வந்துடுவாங்க. ஒரு பழனிசாரெலாம் ஒரு நாள் கான்சியஸ் இல்லாத அளவுக்கு வந்துட்டார். இதில் என்னென்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட ஓய்வு எடுத்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் டயர்டாகிட்டோம்னா ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த துணை நடிகர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. அப்போ தான் ஒரு ஷார்ட் முடிஞ்சு போயிருப்பாங்க, அடுத்த உடனே ரெடியா அப்படின்னாக்கா எந்த விதமான முகசலிப்பும் வந்து நிற்பாங்க. எங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது பிரதமமாக இருக்கும். என்னதான் அவங்க நடிகர்களாக இருந்தாலும் ஒரு லேபர் மாதிரி இருப்பாங்க. அப்போது எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த படம் வெளிவந்தால் எனக்கு ஒரு லைஃப் இருக்கும். ஆனால் துணை நடிகர்களுக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது. திரும்ப அவங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு லேபராக போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழலில் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த துணை நடிகர்களுக்கு நான் உண்மையாக இந்த படத்தின் வழியாக நான் நன்றி சொல்கிறேன். இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாட்டெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. ஏன்னா நான் பாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டார், ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை பாடல் வைங்க அந்த பாட்டு
பாடல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்ராம் சார் கூப்பிட்டு வந்து படத்தை போட்டு காட்டுறோம். படத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டோம்னா மியூசிக் பண்ணலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாங்கு நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே உமாதேவி தான் அந்த பாடல் எழுதுனாங்க. இந்த திரை இந்த படத்தினுடைய திரைக்கதை எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அக்கறையோடோ சமூக அக்கறையோடு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பாடலுடைய டியூனும் இருக்கும். ஒரு 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 விதமான ஒரு ஒரு இயலாமையையும் ஒரு இயலாமையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு விடுதலை உணர்வும் ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு சத்தத்தையும் ஒரு வார்த்தையும் கொண்டதாக அந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அதை பண்ணி கொடுத்தது வந்து ஜிப்ரான் சார். அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த கதையில் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான சோர்வும் இல்லாத பார்த்துக்கிறது வந்து மேடம் தான். ஏன்னா அவன் வந்து கேரவனை விட்டு இறங்கி இது எல்லா செய்தியும் வந்தது இருந்தாலும் நான் நேரடியாக சொல்கிறேன். கேரவனை விட்டு இறங்கி வந்துட்டாங்க நான் காலையில். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவங்க. அவன் வாட்னு ஒரு தீ மாதிரி வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஏற்கனவே ஒரு அப்படி ஒதுங்கி போய் கூட உட்கார மாட்டாங்க. வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருப்பாங்க. அடுத்த ஷாட்னா அடுத்த ஷாட்னா பிற நடிகர்கள் நடிக்கும்பொழுது இவங்களை மாதிரியான நடிகர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறமா கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக அவங்க இருந்தாங்க. கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னால் என்கிட்ட அவங்க ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க, இது ஒரு படமாக வர்றது பிரச்சனை இல்லை, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து ஒரு வெற்றி பட இயக்குனராக நீங்கள் ஆகணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா உங்களை டைரக்டர் ஆக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துற வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையும் உறுதியும் அவங்க தந்தாங்க. இந்த சூழலில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம், ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து இன்றைக்கி நடக்காத ஒரு விஷயம், அது நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடித்த பழனி சார் வந்து பழனி பட்டாளம் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அது இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பரிதாபகரமான ஒரு இயலாமை குறியீடுகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான மனிதர்கள் கிராமந்தோறும் இருக்கிறாங்களா, அந்த கிராமந்தோறும் இருக்கிற ஒரு மனிதர்கள் ஒரு குறியீடாக பயணி சார் இருப்பார். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி இருப்பாங்க. ராமதாசனெல்லாம் என்ன, அதாவது இந்த கதையை கேட்டோடனே அவருக்கு என்ன கேரக்டரு பெரிய காட்சியெல்லாம் அவங்களுக்குலாம் இருக்காது, ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு 10-15 சீன் இந்த படத்தில் நடித்த மாதிரி இது நிற்பாங்க. சும்மா பக்கத்தில் ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த கதை வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள கதை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு அண்ணன் நம்ம பாண்டியண்ண இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட வந்து இவங்களாம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இவங்க, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா அந்த சம்பவம் அப்படி இருக்கும். அந்த அந்த கதை வந்து நைட் காலையில் ஆரம்பித்து 10 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 3 மணிக்கெலாம் அந்த கதை முடிஞ்சிடும். ஒரு நாளில் ஒரு கிராமத்தில் ஒரே இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து சமமாக வந்து எனக்கு ரோல் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன விஷயம் நடக்கும்னா பக்கத்தில் ஒரு ஒரு கூட்டமாக நிற்பாங்க, ஒரு கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் முகம் சுழிக்காமல் இவ்வளோ பெரிய ஆட்கள் நாங்கள், நான் இவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்ற எண்ணம்லாம் ராமதாசனுக்கெல்லாம் இருக்காது. இந்த கதையில் அந்த பகுதியினுடைய பாதிக்கப்பட்ட மக்களாகவே அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட் யாருனா ராமதாசன் தான். ஒவ்வொரு நிமிடமும் என்னை வந்து சோர்ந்து போகாத அளவுக்கு என்னை பார்த்து வரையார். ஏன்னா அவருடைய சம்பவங்கள்லாம் அவர் டைரக்டராக வரும்போது அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் எனக்கு சொல்லுவார். அது இதெல்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணுன்றது வந்து தமிழ் சமூகத்துக்கிட்டமும் என்னை வந்து இயக்குனராக ஆக்கின இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கிட்ட இருக்குது. தயவுசெய்து என்னை வந்து என்னை நீங்கள் பாதுகாத்துங்க. ஏன்னா போலீஸ் துறையும் நீதித்துறையும் எங்களை போன்ற கலைஞர்களை பாதுகாக்காத என்ற நம்பிக்கை தமிழக அரசியலில் வந்து நிகழ்ந்து இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் பத்திரிகையாளர்கள் மட்டுமே எங்களை போன்ற கலைஞர்களை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களை நான் திரும்ப நான் கேட்டுக்கிறேன், எங்களை என்ன மாதிரி ஆட்களை தயவுசெய்து பாதுகாத்துங்க. உங்களை நம்பி நான் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறேன். திரும்பவும் என்னை இயக்குனர் ஆக்கின இந்த பெருமைகள் எப்பொழுதும் யாருக்கு சேரும்னா சவுந்தர் சாருக்கு சேரும். சவுந்தர் சாருக்கு என்னுடைய வாழ்நாள் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.